ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பலம். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான ஐபிசி தமிழ் அகம் புறம். தமிழ்நாட்டிற்கு கொடுத்த தலைவர்கள் கொடுத்த அறிக்கைகளிலான அல்ல எம்ஜிஆர். இன்னொரு பக்கம் தலைவர் மேதகவி பிரபாகரன் தமிழீழ விடுதலை புலிகளோடு சேர்ந்து எங்க தொடங்கணும். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களும் புலிகளுக்கு உதவணும். சேர்ந்து நம்ம பங்கேற்கக்கூடாது, ஆனா எதிரியை வீழ்த்தணும். எங்கே சென்றார்கள் 146,645 பேர்? அரசியல் ஆளுமைகளினுடைய அகத்தையும் புறத்தையும் படம் பிடித்து காட்டுகிற நமது ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார்? ஒரு தமிழ் தேசிய அமைப்பினுடைய முன்னணி தலைவராக இருந்து இன்று தமிழர் தேசிய முன்னணியினுடைய துணைத் தலைவராக இருக்கிறார். நாடறிந்த நல்ல பேச்சாளர், மூத்த பத்திரிகையாளர். ஆம், நமது அன்பிற்கினிய திரு ஐயநாதன் ஐயா அவர்களை உங்களின் சார்பில் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்றைக்கு ஒரு தீவிர அரசியல், ஊடக பணி இவற்றையெல்லாம் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய விதை, உங்களுடைய பால்யம், இளமை காலம், நீங்கள் பிறந்த பூமி, உங்களுடைய சொந்தங்கள், நட்புகள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பிறந்தது ஒரு சின்ன கிராமம், வடசேரின்னு பேர், தஞ்சை மாவட்டத்தில் இருக்கு. அங்கே தான் பிறந்தது. அப்போல்லாம் ஊருக்கு போய் தானே குழந்தைய பெறுவாங்க. அப்படி பிறந்த பிள்ளை நான். ஆனால் நாங்கள் வளர்ந்தது எல்லாமே வந்துட்டு சென்னையில் தான், சைதாப்பேட்டையில் தான். சென்னை மாநகராட்சி பள்ளியில் தான் கல்வி. அப்போத்துலேருந்தே ஒரு சைதாப்பேட்டையை பற்றி உங்களுக்கு தெரியும், அது எப்பொழுதுமே வந்துட்டு அரசியல் ரீதியாகவும் ஒரு பரபரப்பான ஒரு இடம் அது. அந்த இடத்துல நம்ம வளர்ந்ததுனால, அப்பா கடை வச்சுருந்ததுனால அந்த பத்திரிகையை படிக்கிறது, அரசியல் ஆர்வம் அதெல்லாம் எடுத்துச்சு. சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, 6-7 வயசுலேயே வந்துட்டு காமராஜருடைய பற்றாளன். ஓஹோ. அப்போ அவர் ஒரு திருமணத்துக்கு வந்தாருன்ட்டு அவரை பார்க்க ஓடி போனேன். அவர் கூடவே இருந்த யாரும் விளக்கலை. அவர் ஒரு படம் எடுத்தாங்க, அந்த படத்தில் நானும் இருந்தேன் பனியனோடு. கிட்டத்தட்ட அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நான் கல்லூரி வாழ்க்கைக்கு வர்ற வரைக்கும் அதுதான் நான் எடுத்துக்கிட்ட ஒரே படம். அப்பா ஒரு காங்கிரஸ்காரராக இருந்தார், நான் காமராஜர் மேலே ரொம்ப பற்றாளனாகவே வளர்ந்தேன். அதோடு இருந்த ஒரு பழைய காங்கிரஸ்காரனா, பின்னாளில் காங்கிரஸ் ரெண்டாக உடைஞ்சிது. இந்திரா காந்தி தலைமையிலான ஒரு காங்கிரஸ், பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட பெரும் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்த பழைய காங்கிரஸ்னு பேர். தமிழ்நாட்டில் வலிமையான கட்சியாக இருந்தது, அதில் நான் தொடர்ந்து இருந்தேன். அதுக்கப்புறம் பெருந்தலைவர் இறந்ததற்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு ஜனதான்ற ஒரு கட்சி உருவாச்சு. நாங்கள்லாம் அப்போ ஜனதா வேணும். திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் எல்லா தலைவர்களையும் எல்லா கட்சிகளையும் இணைத்து காங்கிரஸிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை உருவாக்கினார், ஜனதா என்று. தமிழ்நாட்டில் அது மூன்றாவது பெரிய, திமுக அதிமுகவிற்கு பிறகு மூன்றாவது பெரிய கட்சியாக திகழ்ந்தது 77 தேர்தல் வரை. அதற்கு பிறகு உங்களுக்கு ஜனதா நல்லே தெரியும், உள்ளடி சிதைந்து போய் ஆட்சியும் கொடுத்தது. ஆனால் அந்த கட்சி ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுத்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் பள்ளி படிப்பை முடித்து, கல்லூரி படிப்பை முடித்து, சென்னை மாநில கல்லூரியில் பட்ட படிப்பை முடித்தேன். அதன் பிறகு சில இந்த டிப்ளமோ கோர்சஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி படிப்பெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், லேபர் லாஸ், அதெல்லாம் நான் ஒரு பக்கம் படித்தேன். அப்புறம் நான் எம்ஏ சோஷாலஜி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்துட்டு பண்ணி முடித்தேன். இந்த எம்ஏ சோஷாலஜி படிக்கும்போது இந்தியாவினுடைய சமூக கட்டமைப்பு என்று படிக்க வரும்போது, அதில் வந்துட்டு சாதி சாதியம் என்கின்ற கூறுகள் வரும்போது, அதை பற்றி அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை என் மனதில் ஏற்படுத்தியது. விளைவு, குகானந்தன் என்கின்ற நண்பனின் வாயிலாக நான் பெரியார் தலைவருக்கு போய்விட்டேன், திராவிடர் கழகத்துக்கு போய்விட்டேன். ஏன்னால் இடைப்பட்ட காலத்தில் ஜனதா சிதைந்து விட்டது. எனவே நாங்கள் எல்லாம் ஒரு அரசியல் அனாதைகளாகி விட்டோம் என்று கூட சொல்லலாம். அந்த கட்சி போய்விட்டது. அதில் இருந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் போயிட்டு இந்திரா காங்கிரஸோடு இருந்து விட்டார்கள். மூப்பனார் உட்பட, நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் உட்பட, அப்பொழுது இந்த கட்சியை தலைமையேற்ற பி ராமச்சந்திரன் என்கின்ற ஒரு பெரிய தலைவர், எல்லோரும் போய் அந்தாண்ட சேர்ந்துட்டதுக்கப்புறம் அந்த கட்சியில் இருந்த 600,000 தொண்டர்கள் வந்துட்டு அப்போ அரசியல் அனாதையாகி விட்டால், அப்படிப்பட்டதில் நாங்களும் ஒருத்தர். அந்த நேரத்தில் அதிமுக எமர்ஜ் ஆகி ஆட்சியை பிடிச்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சாதியம் அப்படின்ற ஒரு விடயம், அந்த கட்டுமானம், இந்தியாவில் அதனுடைய ஆதிக்கம், அதனுடைய தாக்கம், இதெல்லாம் பற்றி ஒரு ஆழமான ஒரு கேள்வி எழுந்தபோது நான் பெரியார் தலைவருக்கு போனேன்.
திராவிடர் கழகத்தினுடைய ஒரு தீவிர செயல்பாட்டில் ஆயிட்டதுக்கப்புறம் தமிழ்நாடுனுடைய உரிமைகள் பறிக்கப்பட்ட விடயங்கள்லாம் எங்களுடைய மனசில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்திச்சு. காவிரி நதிநீர் பிரச்சனை, இந்த அது பிரச்சனை தான் ரொம்ப பெருசாச்சு. அப்போ அந்த பிரச்சனையை வந்துட்டு தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போயிட்டு தனித்தமிழ்நாடுன்ற அளவுக்கு போயிட்டோம் நாங்கள்லாம். ஒரு இளைய இது ஆர்ப்பாட்டத்திலையும் சரி ஊர்வலத்திலையும் சரி எங்களுடைய முழக்கங்கள்லாம் வந்துட்டு விண்ணதிர முழக்கம் விடுவீர்னு சொல்லுவீங்களா, அப்போ அந்த மாதிரி நாங்கள் முழக்கம் விட்டோம். எதுக்கும் பயப்படலாம் மாட்டோம் அப்படி பண்ணோம். இந்திய அரசு பயந்தது, விவசாயிகள்லாம் திரட்டினோம். அப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டு கட்டி நாங்கள் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுவோம். அப்போ ஒரு எல்லாம் ஒரு சாதாரண ஒரு இடத்துல அமைதியான ஒரு இடத்துல நின்று நியாயம் இல்லை நீதி இல்லையே காவிரியில் தண்ணி இல்லையே அப்படின்ற ஒரு பாட்டை ஒன்று கட்டினோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் வரும் அந்த பாட்டுக்கு. இடையில வந்துட்டு எப்படியெல்லாம் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது, உலக அளவில் தண்ணி நதிநீர் பிரச்சனை எப்படி இருக்குது, எப்படி தீர்க்கப்பட்டது, நாடுகள் 7 ஒரு நதி நீரை நியாயமாய் பகிர்ந்து வாழ்வதும் உண்டு, இதில் ஒரு நாடு நீரினை மறித்தால் விதிப்படி ஐநா சபை அது தடுக்கும், புதிதாய் அணைகள் கட்டிய போதும் பொறுமையாக இருந்த தமிழ்நாட்டில் தானே ஆளும் இனமோ கேட்கவில்லை அல்லல் கவலை தீரவில்லை இந்த நிலை மாறும் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஒரு ஆழமாக போட்டோம். தமிழ்நாட்டு மக்களிடையே அது ஒரு பெரிய சிலிர்ப்பை ஏற்படுத்துகிற உடனே இந்த இந்த நாட்டினுடைய நிர்வாகம் அமைப்பு ஆட்சி அதிகாரம் எல்லாம் பயந்துச்சு. ஆனால் அப்போ இருந்த அந்த இப்போதான் இருக்காரு, அவங்கெல்லாம் பின்வாங்கினாங்க. மீண்டும் ஒரு முறை நாங்கள் அனாதை ஆகிறோம். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தேசியம் அப்படின்றத வந்துட்டு முளைவிடுது. இதுதான் உண்மையான நேரம் அந்த 80களுக்கு. அதே நேரத்தில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னோம்னா இங்கே இலங்கை பிரச்சனை, இலங்கையில் நடந்த அது இன அழிப்பு அது எங்களை ஈர்க்குது. 83 அந்த ஈர்ப்பு வந்துட்டு நாங்கள் திராவிடர் கழகத்தில் இருந்தபோது ஒரு தீவிர செயல்பாட்டு கொண்டு போகுது. எம்ஜிஆர் இன்னொரு பக்கம், தலைவர் மேதகு பிரபாகரன், தமிழீழ விடுதலை புலிகளோடு சேர்ந்து இயங்க தொடங்கினோம். அதாவது நாங்கள் தான் அவங்களுடைய பேக்டோர்ஸ், நாங்கள் தான் அவங்களுடைய எல்லா விதமான இதுவும் இருந்தோம். பெரிய தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டினுடைய இளம் ரத்தங்கள் அப்படியே ஒதுங்கி ஓரணியில் பிரபாகரனுக்கு பின்னாடி விடுதலை புலிகளுக்கு பின்னாடி நின்றுச்சு. எந்த தலைவருக்கும் வந்துட்டு செல்வாக்கு இருந்தது தமிழ்நாட்டில், ஆனால் இளைஞர்கள் மத்தியில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு மட்டும்தான் இதயத்தில் இடம் இருந்துச்சு. இதான் உண்மை. மற்ற இயக்கங்கள் அவருடைய அதை தொடர்ந்து உங்களது பயணம் எப்படி போனது? அது அந்த இடத்துல தான் வந்துட்டு நாங்கள் ரொம்ப தீவிரமாக நாங்கள் போனோம். எல்லா விதத்துலையும் போனோம், அரசியலில் போனோம். அதாவது எப்படி அப்படின்னீங்கன்னா வந்துட்டு அவங்க ஒன்று நினைக்கிறாங்கன்னா நாங்கள் அதுக்கு உதவுவோம், அவங்க ஒன்று செய்ய துடிக்கிறாங்கன்னா அதுக்கு எப்படியெல்லாம் நாங்கள் உதவுறதுன்னு உதவணும். ஒரு பக்கம் இந்திய அரசு உதவுது அப்படின்னோம்னா அவங்களுடைய பயிற்சி மற்றதுக்கெல்லாம் மற்ற விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் உதவுவோம். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களும் புலிகளுக்கு உதவுனாங்க. அது வேற அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு ஒழுக்க கட்டுப்பாடு உள்ள ஒரு பிள்ளைகளாக அவங்க இருந்ததுனால ரொம்ப சர்வசாதாரணமாக போச்சு. அவங்க வந்துட்டு ரொம்ப ஈஸியாக மக்களை ஈர்த்தார்கள். ஒரு குடும்பத்தில் சாப்பிட வர்றாங்க அப்படின்னு வச்சு இப்போ எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னோம்னா ஏதாவது ஒரு பணிக்காக வருவாங்க, அதெல்லாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்க வேணாம். பணிக்காக வந்துட்டு இது பண்ணும்போது மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா குனிஞ்ச தலை நிமிராத சாப்பிடுவாங்க. மீண்டும் சோறு வேணுமானு நாம்ளே கேட்டு போட்டதான் உண்டு. அவ்வளோதான். அக்கான்னு வாங்க தங்கச்சின்னு வாங்க பறந்துடுவானுங்க சாப்பிட்டுட்டு. எங்கே போகிறாங்க எப்படி போகிறாங்கன்றதெல்லாம் ஒரு கடமை செயல், அந்த செயல் அந்த ஆமாம் அதாவது கருமமே கண்ணாயினார் அப்படின்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. அவங்களோட ஏற்பட்ட தொடர்பு ஒன்று, தமிழ்நாட்டில் இந்த தமிழ் தேசியம் மலர்ந்த தமிழ் தேசியத்தை உறுதியாக உருவாக்கியது, உருவாக உதவியது. இன்னொன்று, புலிகள் இங்கே வந்ததுனால தமிழ்நாட்டு அரசியலில் சர்வதேச அரசியல் புகுந்தது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலை பெற்ற அரசியல் கட்சிகள், நிலை பெற்ற அரசியல் சக்திகள் எல்லாம் தகர்ந்து ஆடி போனதுக்கு காரணம் புலிகளுடைய வருகையும் அவர்கள் கொண்டு வந்த அந்த பாலிடிக்ஸும் அவர்கள் எப்படி அதை தெளிவுபடுத்தினாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் சர்வதேச அரசியல் அப்போ தான் தெரியுது, சிஐஏன்னா என்ன, கேஜிபின்னா என்ன, யார் யார் எப்படி எப்படி எங்கெங்கே உதவுறாங்க, இங்கே இருக்கிறவங்க யாருக்கு ஃப்ரண்ட்டாக இருக்கிறாங்க, யாருடைய நலனை பிரதிபலிக்கிறாங்க, என்ன எழுதுகிறாங்க, எதுக்காக எழுதுகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நாங்கள் அரசியல் பட்டவொன்னே எங்களுக்கு இங்கேருந்து தலைவர்கள்லாம் ஒன்றும் இல்லாத போயிட்டாங்க சிந்தனை ரீதியாக. அப்போவே இவங்களெல்லாம் நாங்கள் கடந்துட்டோம். 90 வருவதற்குள் நாங்களெல்லாம் வந்துட்டு கடந்துட்டோம். கடந்து போயிட்டு நாங்கள் நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இவங்களை விட நாங்கள் எல்லாத்தையுமே நல்லா பேசுகிறவங்களாவோ நல்லா சொல்கிறவங்களாவோ நல்லா விளக்குறவங்களாவோ ஆகிட்டோம் நாங்கள் அப்போ. ஆனால் எங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கிடையாது. இந்த ஆட்டோவில் போயிட்டு பேசுவோம், அப்புறம் எங்கேயாவது போயிட்டு வச்சு மீட்டிங்கை போட்டு பேசுவோம், இப்போ அந்த தெருமுனை கூட்டம்னு போட்டு பேசுவோம், அப்படிலாம் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் என்னுடைய இளமை அப்படின்றது வந்துட்டு, இளமை வந்துட்டு ஒரு செயல்பாட்டாளன் அப்படின்ற ஒரு நிலைக்கு இடையில இதுதான் நடந்துச்சு. பத்திரிகை பணி அதையெல்லாம் தாண்டி பிரதானமாக ஐயநாதன் அவர்களை இந்த உலகம் அறிந்து கொண்டது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு
முதன்மையான பொறுப்பாளர்களில் முக்கியமான ஒருவராக அறியப்பட்டார். உலக ஊடகவியல் தொடர்பாளராக இருந்தார். நாம் தமிழருக்காக பல தொலைக்காட்சி விவாதங்களில் அந்த கட்சிக்காகவும் இயக்கத்திற்காகவும் அதனுடைய தலைவராக மதிக்கப்படுகிற ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சீமான் அவர்களுக்காகவும் பல விவாதங்களில் அவர் சார்பாக நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். எத்தனையோ மேடைகள், எத்தனையோ பொதுக்கூட்டங்கள், கண்ட காட்சி கண்ணை விட்டு மறைவதற்குள் என்ன ஆனது? நாம் தமிழர் கட்சிக்குள் நாம் தமிழர் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ நான் நீ அப்படின்னு எப்படி இந்த முரண்பாடு, என்ன நடந்தது உண்மையில்? தமிழ்நாட்டினுடைய அந்த அரசியல் களம் வந்துட்டு தமிழ் தேசிய சக்திகளால் ஒரு வலிமையான அரசியல் கட்சியை உருவாக்க முடியாத ஒரு இயக்கம் இருந்தபோது தான் அந்த சீமானுடைய வருகை வந்துட்டு எல்லாரோடையும் கூர்ந்து கவனிக்கப்பட்டது. உணர்ச்சிகரமான பேச்சு, தமிழ் இனத்தினுடைய அந்த குமுறலை சரியாக எடுத்து வைத்த விதம். நான் ஒரு முறை பேட்டியில் சொன்னேன், அவரை விட்டு விலகும் போது சொன்னேன், சீமான் என்றென்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சார பிரம்மாஸ்திரமாக இருப்பார்னு. அது என்ன அப்படின்னம்னா, அவருடைய பேச்சு, அவர் கூட நின்ற தோழர்கள், எங்களை போன்ற தோழர்களினுடைய செயல்பாடு, இதர தமிழ் தேசிய சக்திகளினுடைய வினையாற்றல், இவை மூன்று சேர்த்து தான் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து வீழ்த்தியது மட்டுமின்றி காங்கிரஸை ஒன்றும் இல்லாமல் செய்துவிட்டது. அது ரொம்ப முக்கியம். அது அப்படிப்பட்ட அவரை வந்துட்டு அரசியல் வானில் உள்ளே வரும்பொழுதே அவரை வைத்து அரசியல் கட்சியை தொடங்க வேண்டும் என்று சொன்ன முதல் நாள் நான் தான். குளத்தூர் மணியனுக்கு முதல்ல விடுதலை ராஜேந்திரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அவங்க அரசியலை விட்டு விலகி தான் இருக்கிறவங்க, அரசியலுக்கு வர்றதுல ஒரு இயக்க ரீதியான செயல்பாட்டாளர்கள் அவங்க, அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்போ சீமானை அரசியலுக்கு கொண்டு வந்ததே நீங்கள் தான்? இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. முதல்ல அவர் வச்சு அரசியல் கட்சியை தொடங்க செல்லணும் அப்படின்னு சொன்னது நான். அந்த முதல் கருத்தை முன்மொழிந்தவர் விடுதலை ராஜேந்திரன்கிட்ட நான் சொல்கிறேன் ஃபோன் பண்ணி. இல்லை, அரசியல் கட்சி ஆரம்பிச்சு என்ன போகுது, அவங்களுக்கு என்னென்னா மறுபடியும் சுயநலைவங்களை எடுத்துக்கிட்டு போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம், அதனால் அவங்க அரசியல் கட்சியில் கவனம் செலுத்தல. இல்லை ஐயா, அப்படி இல்லை. நாளைக்கு ஈழமே அமைஞ்சாலும் இங்கே நமக்கான ஒரு அரசியல் களம் இருக்கணும், அந்த அரசியல் களம் இன்றைக்கி இல்லை, அதுக்காக நம்ம ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுகிறேன். கொஞ்ச நாள் கழித்து குளத்தூர் மணியண்ணன்கிட்ட பேசுகிறேன். மணியண்ணன் திராவிட கழகத்திலலாம் ஒன்றா இருந்தவங்க இல்லை ரொம்ப, அதனால் மணியண்ணன் வந்துட்டு அது ஆமாம் அப்படின்னு உணர்றாரு, பேசுகிறாரு. அது அப்படியே பரவுது. மற்றவங்களும் சீமானை வச்சு பண்ணணுன்ற போது ஒரு நாள் நான் நேரடியாகவே சீமான்கிட்ட என்னுடைய அலுவலகத்திலேருந்து நான் பேசுகிறேன். அப்போல்லாம் சீமான் இல்லை ஏன்னா அழுவ வந்தவன், என்னும் கொண்டு கொண்டு போட்டு கிடக்கிறானுக்கு அதுக்காக நான் அழுவ வர்றவன், என்னத்தையும் உள்ளே வைக்கிறாங்க வெளில வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு வந்துட்டு ஒரு புலம்புனாரே ஒழிய அதெல்லாம் ஒன்றும் இல்லைனா நான் அப்போ தான் சொன்னேன், இல்லை இது அரசியல், நமக்கான ஒரு அரசியல் களம் அமையணும், நீங்கள் வாங்க அப்படின்ட்டு சொன்னபோது கடைசியாக அவர் சொன்னார், சரியாய்யா என் இனத்துக்காக அட வந்தேன், இங்கே எடுத்தாந்து இந்த சமுதாயம் நிறுத்திருக்கு, அந்த இடத்துல வந்து நிறுத்தும் போது அதை நான் செய்கிறேன் அப்படின்னாரு. அது போதும். அன்றைக்கி தான் அவர் வந்துட்டு பாளையங்கோட்டையில் பேசுகிறதுக்காக, அவர் உள்ள தள்ளுறதுக்காக போலீஸ்காரங்க வந்து வர நினைக்கிறாங்க, இவர் ரெடியாக இருந்தார், அப்போ நான் பேசுனேன். அது வந்துட்டு தமிழ் இனத்தினுடைய விடுதலை போராட்டத்தில் ஒரு முக்கிய பங்கு வகித்த ஒரு நிகழ்ச்சி. ராஜீவ்காந்தி படுகொலையை ஏதோ பெருசாக நியாயப்படுத்திக்கிட்டு அதனால் தமிழின படுகொலையை நியாயப்படுத்துகிற எல்லாத்தையுமே தகர்த்தெறிஞ்சோம். அந்த காலகட்டத்தில் மக்கள் தொலைக்காட்சி அந்த விவாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா மிகப்பெரிய அளவிற்கு அந்த பார்வைகள் நிகழ்ச்சி வழியாக எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் பதிலடித்து உடச்சி எறிய ஆரம்பித்தோம். அதன் விளைவாக ராமதாஸ் என்ன பண்ணார், தமிழியிடம் அந்த பிரச்சனையை வைத்து ஒரு மையமாக வைத்து ஒரு விவாதத்தை ஒன்று வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீட்டர் அல்ஃபோன்ஸ் எம்எல்ஏ, திரு மாலன் பத்திரிகையாளர், அப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு இன்னொரு பத்திரிகையாளர் ஒருத்தர், மூணு பேர் நாங்கள் இந்தாண்ட விடுதலை ராஜேந்திரன் நான் அப்புறம் முருகன் அப்படின்ட்டு மூணு பேர் நாங்கள் இந்தாண்ட நின்னோம். கடுமையான விவாதம் வந்துச்சு. அதில் பயங்கரவாதி என்னென்னவோ சொன்னாங்க, எல்லா விஷயத்துக்கும் பதிலடித்து வந்தபோது அந்த விவாதம் என்ன பண்ணிச்சு, தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது வந்துட்டு பிப்ரவரியில் நடக்குது, 2009 பிப்ரவரியில். அப்போ இந்தியாவுடைய முகத்திரையை கிழித்த ஒரு விவாதமாகவும் அதை நடந்துச்சு. அப்படியெல்லாம் வந்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் என்னாச்சு, முத்துக்குமார் அவர்கள் எரிச்சுக்கிட்டு செத்துட்டார். தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னால் ஐபிசி தமிழ் அகம் புறம் நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவெளி. இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் வரவேற்கிறோம். ஐபிசி தமிழ் வழங்கும் அகம் புறம். அப்படியெல்லாம் வந்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் என்னாச்சு, முத்துக்குமார் அவர்கள் எரிச்சுக்கிட்டு செத்துட்டார். அது வந்துட்டு என்னாச்சு, அது வரைக்கும் நான் ஒரு ஊடகவியலாளராக வெறும் தொலைக்காட்சி வாதங்களில் மட்டுமே கலந்துக்கிட்டு இருந்தேன், என்னை வந்துட்டு வெளியில் கூப்பிட சொல்லும் பொழுது வெளியில் வந்துட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலேருந்து நான் அழைக்கிறாங்க. எனக்குள்ளே மிகப்பெரிய குழப்பம், ஒரு பத்திரிகையாளராக இருக்கிற நம்ம ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் நின்று பேச போகிறதா,
அப்படி போனா அப்படின்னா வந்துட்டு பாரு அந்த இதை வச்சுக்கிட்டு ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாருன்ற இவ்வளவு நாள் செய்த விவாத ஊடக பணிகள் எல்லாமே இந்த அரசியல் ஆதாயத்துக்கான அப்படியானதான் ஒன்று வந்து வரக்கூடிய வாய்ப்பு. ஆமா, அப்போ என்னோட எடிட்டர் சந்தானகிருஷ்ணனை நான் கேட்டேன். நானே இங்கே தமிழ் உந்தனியா .com எடிட்டராக தான் இருக்கேன். அப்போ கேட்டான், அவர் சொன்னார், உனக்கு எது நியாயப்படுதோ, எந்த உண்மையை நீ சொல்ல நினைக்கிறியோ அதை நீ உன்னுடைய அலுவலகத்தில் சொல்லிட்டு அவங்களுடைய ஒப்புதலோடு வெளியில் போய் செய்யினார். ஏறின ஃப்ளைட்டை ஏறி போயிட்டு தூத்துக்குடியில் இறங்கி நெல்லையில் போயிட்டு அப்போது பேராசிரியர்கள் கலந்து கொண்ட ஒரு ஒன்று போரை நிறுத்து தமிழீழ விடுதலைக்கான அந்த 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 மக்களினுடைய பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வுகான் அப்படின்னு சொல்லி முன் வச்சு அந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. அதில் தான் நான் முதல்ல போயிட்டு ஒரு 1.5 மணி நேரம் நான் பேசினேன் அந்த பிரச்சனை. பின்னாடி முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் எல்லாத்தையும் பேசினேன். மிகப்பெரிய திரு தோ பரமசிவம் அவர்கள் இருந்தார் நெல்லையில், அவர் வந்து கலந்துக்கிட்டார். அந்த பேராசிரியர்கள் ஒரு 40 பேர் அந்த உண்ணாவிரதம் பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் சந்தை பகுதியில் நடந்துச்சு. ஆக சீமான் அவருடைய இயக்கத்துக்கான பரப்புரையில் இருந்தார். ஊடகத்திலிருந்து நீங்கள் புதுமேடை பரப்புரைக்கு நீங்களும் வருகிறீர்கள். வர்றோம். அப்போ அந்த சீமான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு முக்கியமான, நான் ஆரம்பத்திலிருந்து சீமானை வந்துட்டு ஒரு கருவியாக தான் பிடிச்சேன், வலிமையான கருவியாக தான். பிரம்மாஸ்திரம்ன்ற நான் வார்த்தையை நான் பயன்படுத்தினது காரணத்தான், ஒரு விஷயத்தை எழுதியோ சொல்லியோ கொடுத்தோம் அப்படின்னம்னா அதை மக்கள் மத்தியில் எப்படி சொல்கிறது செலுத்துறது அப்படின்றது வந்துட்டு சீமான் மிகப்பெரிய திறமையாளராக இருந்தார். நல்ல பேச்சாளர், ஒரு பரப்புரை பேச்சாளர், நல்ல அதாவது ஈர்த்து ஒரு விடயத்தை செலுத்தக்கூடியவர், திணிக்கக்கூடியவர்னு சொல்லலை, செலுத்தக்கூடியவர். யாரோடு முரண்பட்டு வெளியே வந்தீர்களோ அவரை குறித்தே நீங்கள் பெருமையாக பேசுவது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அது உண்மைதான். அது அதாவது என்ன அப்படின்னீங்கன்னா, அதான் சொல்லுவாங்க, எல்லாமே ஒரு சின்ன ஒரு மயிரிடையில் எல்லாமே போயிடும் அப்படின்றது தான். மயிரிடையில் உயிர் தப்பினார்னு நம்ம தமிழில் ஒரு சொல்வாடே இருக்கல, மயிரிடையில் உயிர் தப்பினார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மயிர் இடையில் நம்ம இழந்த இடங்கள்லாம் நம்மளுது பல, அதுதான் ஒன்று. அப்போது அந்த மாதிரி நேரத்தில் சீமான் வந்துட்டு உள்ளே வரும்பொழுது நான் இந்த இயக்க பணியில் பல்வேறுபட்ட பணிகள் இருந்த மே 17 இன்னும் பல்வேறுபட்ட பணி இயக்கங்களோடு சேர்ந்து நான் படி செஞ்சுக்கிட்டே இருந்தேன். சீமான் கட்சியை தொடங்கும் போது கரெக்டாக அந்த 18ஆம் தேதி வந்துட்டேன் மதுரைக்கு. திருநெல்வேலியில் முன்னாள் முதலாண்டு நினைவு, முத்துக்குமாருடைய முதலாண்டு நினைவு பேசிட்டு மறுநாள் நான் திருமுருகனெல்லாம் வந்தோம். ஒரு 12-15,000 இளைஞர்கள், சரியான இளைஞர்கள் கூடியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாச்சு. இதுக்கப்புறம் என்ன பேசுவாங்கன்றதெல்லாம் தெரியும். பிடிக்கும் சிவகங்கையில் வந்துட்டு வண்டியை பிடிக்கணுன்ட்டு நானும் திரும்புறேன், எல்லோரும் போயிட்டோம். வண்டியை பிடிச்சிடும். மறுநாள் காத்தில எல்லாம் ஊடகவியலாளர்கள்லாம் ஃபோன் பண்ணாங்க, எப்படி இருந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு சக்தி கிடச்சிச்சுன்னு. அருமையான இளைஞர்கள், அந்த முதல் முறையாக டை அடிக்காத இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவாச்சுன்னு சொல்லி போட்டு இது பண்ணேன். இப்படியெல்லாம் வந்துகிட்டு இருந்தபோது நம்ம ஒரு பக்கத்தில் போடணும், அப்புறம் சீமானை தூக்கி உள்ளே போட்டுட்டோடனே சீமானை வந்துட்டு விடுதலை செய்ய நாங்கள் அங்கே கூட்டமெல்லாம் போட்டாங்க தமிழ். நான் மட்டும் சீமானை உள்ளே வையின்னு போட்டு பேசிக்கிட்டே இருந்தேன். ஆமாம் ஆமாம், கச்சத்தீவு பிரச்சனை எல்லாம் வரும்போது நான் போயிட்டு என்ன பேசுவேன், சீமானை நீ உள்ளே வை, நீ வெளியிலலாம் விடாத, நீ உள்ளே வச்சு அவரை வைக்கிற வரைக்கும் அது ஒரு கேள்வியாக இருக்கும். கேள்வி ஆகிறதுனால நான் தமிழ்நாடு முழுவதும் பேசி நாங்களாம் தமிழ்நாடு முழுவதும் போயிட்டு பரப்புரை செய்து இந்த நியாயத்தை எடுத்து வச்சுருவோம். வெளியில் வந்துட்டோம்னா, ஐயா கருணாநிதி அவர்களே, உங்களுக்கான பிரச்சனை சீமான், எங்களுக்கான பிரச்சனை அல்லன்னு சொல்லி அது எல்லாரையும் ஈர்த்தது. அப்படி நான் போய் பேசிகிட்டு இருந்தேன். சீமான் இதெல்லாம் உள்ளேருந்து தெரிஞ்சிட்டு வந்தார். வெளியில் வந்துட்டோன்னா தேர்தல் வந்துருச்சு, உடனே அழைச்சி பேசணும் அப்படின்னாரு. இதுக்கு இடையில சீமானை பற்றிய ஒரு புத்தகம் ஒன்றத்தை ஒரு புலவர் வெளியிட்டார், அதே நான் வெளியிட்ட மதிப்பீடெல்லாம் செஞ்சேன். சீமான் அழைச்சார், போனேன். போன போது ரொம்ப தெளிவாக இருந்தார் சீமான், இந்த தேர்தலை நம்ம பங்கேற்கக்கூடாது, ஆனால் எதிரியை வீழ்த்தணும், நம்மளுடைய முதல் எதிரி காங்கிரஸ் வேற இருக்கணும். நல்ல திட்ட தெளிவான வார்த்தைகள், வேற இருக்கணும் ஐயா, தேர்தலெல்லாம் நம்ம ஈடுபடக்கூடாது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குறோம், முன்னாடி இருக்கக்கூடிய எதிரியை வெட்டி சாய்ப்போம், அவன் கூட நிற்கிற திமுகவை வெட்டி சாய்ப்போம், அப்புறம் நம்ம, அப்போ சொன்னார், அப்புறம் நம்ம அண்ணா திமுகவை நம்ம சந்திப்போம் அப்படின்னாரு. தெளிவாக இருந்துச்சு. அப்புறம் பரப்புரைக்கு வந்துட்டு அங்கே வந்து பெரியவர்கள் எல்லாருமே வந்து சொன்னாங்க, ஐயாவையும் நீங்கள் பரப்புரையில் கூட்டுக்கணும்னு. ஆமாம், நாங்கள்லாம் போகிறோன்னு சொல்லிட்டு பரப்புரைக்கு போனோம். காங்கிரஸுக்கு எதிரான ஒரு பரப்புரையை, காங்கிரஸுக்கு எதிரான 63 இடங்களில் காங்கிரஸுக்கு எதிராக பரப்புரை செய்வது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வச்சு வாங்க தவறலை. அப்போ தான் நான் சொன்னோம், நம்மளை வந்துட்டு மக்கள் வந்துட்டு அதிமுகனுடைய நம்ம வாக்கு கேட்க போகிறது இரட்டை இலக்கு, இரட்டை சார்ந்த கட்சிக்கு, அந்த கூட்டணி கட்சிகளுக்கு, நம்ம பறை உட்பட தேமுதிக விஜயகாந்த் அவர்களுடைய முரசு சின்னம் அது உட்பட எல்லாத்துக்கும் நாங்கள் கேட்குறோம், இடதுசாரிகளுக்கெல்லாம் கேட்குறோம். அதனால் வந்துட்டு மக்கள் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு அவுட்ஃபிட்டு அதிமுகவானதுன்னு சொல்லிட போகிறாங்க. அதனால் நம்ம ஒரு மாற்று அரசியல் சக்தின்றதை ஒவ்வொரு பேனர்லையும் எழுதி வச்சுருவோம்னு பார்த்தா, அதை தான் சீமான் என்ன பண்ணார், இது மற்றும் ஒரு அரசியல் கட்சியெல்லாம் மாற்று அரசியலுக்கான புரட்சின்னு சொல்லி
அந்த வட்டத்துல போட்டு அது எல்லா மேடையிலும் ஒரு நிழலை போல அவருடைய பரிணாம வளர்ச்சியில் பக்கத்திலேயே இருந்திருக்கிறீர்கள். இதை யாரும் மறக்க முடியாது. நீங்க சொல்வதெல்லாம் உண்மை. ஆக இப்படி இரண்டரை ஒன்றாக கலந்து சென்றவங்களுடைய பயணம் எப்போது இரண்டு பாதையாக பிளவுபட்டது? அது இந்த 2011 தேர்தலுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய கட்சியை பலப்படுத்தியிருக்கணும். 2011 தேர்தலின் போது என்னுடைய மதிப்பீடு 30,000 இளைஞர்களை கொண்ட ஒரு வலிமையான தமிழ் தேசிய சக்தி நாம் தமிழர். அசைக்கலாம் முடியாது. தன்னுடைய சொந்த காசை போட்டு கட்சி அங்கங்கே நடத்துனவன். எங்களுக்கு யார் யாரோ இது கொடுத்தாங்க. உண்டி வசூல எங்களுக்கு வந்துட்டு 18 லட்சம் 20 லட்சம் வந்துருச்சு. நடையப்பா ஆமாம் ரொம்ப சர்வசாதாரணமாக. சீமானும் வந்துட்டு போயிட்டு ஒன்று தனியாகலாம் ரூம் எல்லாம் இடத்துல தங்க மாட்டார். ஒரு பெரிய சூட்டு மாதிரி ஒன்றை போட்டுக்கிட்டு அவரும் பெட்டில் ஒரு மூலையில் படுத்துக்கிடுவார். தோழர்களும் படுத்துக்கிடுவாங்க. நாங்கள்லாம் அப்படியே படுத்துக்குவோம். தேவைப்பட்ட அறையை எடுத்துக்கிடுவோம். ஒரே சாப்பாடு தான். ஒரே மாதிரி தான் எல்லாருமே வாழ்ந்தோம். அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது. ஒருபோதும் சீமான் வந்துட்டு அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி சீமான் அப்படின்னா இட்லியும் சாப்பிடுவான், சீமானா கறியும் சாப்பிடுவான், எதை வேணாலும் சாப்பிடுவான், எங்கே வேணாலும் கிடப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு உள்ளபடியாக வந்துட்டு ஒரு மக்கள் பிரச்சாரகனாக இருந்தார். தலைவராக வேண்டிய நேரம் தான் 2011 பிறகு. அந்த இடத்துல தான் அந்த விஜயலட்சுமி விவகாரம் அது இதெல்லாம் வந்துட்ட உடனே ஒரு பின்னடைவு ஏற்பட்டு நான் அதை விளக்க தயாராக இல்லை. கட்டமைப்பு செய்து கட்சியை வளர்க்க வேண்டிய சீமான் அதை அப்படியே மென்மைப்படுத்திக்கிட்டே வரார். கட்சி வந்துட்டு ஒரு புயல் வேகத்தில் வந்துட்டு போகுது. தொண்டர்கள் ஒரு ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா போராட்டமெல்லாம் அறிவிச்செல்லாம் பண்ணுறதில்ல. அங்கங்கே போராட்டம் நடக்கும். ஒரு நாளில் கூட எந்த தொலைக்காட்சியில் நீங்கள் செய்தி பார்த்தாலும் இந்த இடத்துல நாம் தமிழர் போராட்டம் பண்ணலை. ஒரு போராட்டம் இருக்கும். நாம் தமிழர் கட்சி பண்ணது இருக்கும். 30 பேர் பண்ணுவான், 80 பேர் பண்ணுவான், சிறைக்கு போயிடுவான். விட்டாங்கன்னா மறுநாள் வெளில வந்துடுவான். விடவே மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வரலாறு இருக்கிறது என்றால் கூடலூர் தோழர்கள் ஒரு முறை இந்திய இராணுவத்தினுடைய பயிற்சி முகாம் அமைந்திருக்கக்கூடிய வெல்லிங்டனுக்குள் உள்ளே புகுந்து விட்டார்கள். ஒரு இராணுவ கட்டமைப்பு இருக்கிற இடத்துல எப்படிடான் சிங்களவனுக்கு நீ பயிற்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பேராசிரியர் ஆனந்த் என்கின்ற தோழர் உட்பட பலரும் உள்ளே புகுந்துட்டாங்க. ஒரு இராணுவ பிரதேசத்துக்குள்ளே உள்ளே போய் பண்ணது அலண்டுட்டாங்க. அவங்களாம் அசைச்சிட்டானுங்கள நம்ம பிள்ளைங்கள்லாம். அப்படிதான் அப்படி பண்ணி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம் குதிச்சு விடுதலை சிறுத்தைகள்லாம் குதிச்சாங்க. போராட்டத்தை வலிமைப்பட்ட ஒன்று தான் பின்வாங்கி அவங்கெல்லாம் வெளியேறினாங்க. இது ஒன்றும் தமிழ்நாட்டில் கொடுத்த தலைவர்கள் கொடுத்த அறிக்கைகளிலாம் அல்ல. இந்த மூன்று இயக்கங்களும் தமிழ் தேசிய சக்திகளும் பண்ண போராட்டம் காரணம். அதுதான் வந்துட்டு நடந்துச்சு. அப்படியெல்லாம் வந்துகிட்டு இருந்த ஒரு கட்சி என்ன பண்ணார், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கட்டமைப்பை வலுப்படுத்திருக்கணும், மெம்பர்ஷிப்பை கொடுத்துருக்கணும். எதுவுமே இல்லை. அது எங்கே போய் முடிந்தது என்றால் இந்த இனத்திற்காக போராடிய முன்னணி பொறுப்பாளர்கள் சிறைப்பட்ட பொழுது என்னை கேட்காம நீ ஏன் வந்துட்டு போராட்டம் நடத்துற என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில் எமது கட்சியிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் வெளியேறிவிட்டார்கள். கடைசியில் ஒரு கட்டம் வந்துட்டு இந்த போராடி சிறைப்பட்டவர்களை இவர் வந்துட்டு நீக்கக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார். அவர்களுக்கு இணையாக பொறுப்பாளர்களை போடும் பொழுதுதான் நான் களத்தில் இறங்கி அவர்களை எல்லாம் இணைக்கின்றேன். இணைச்சி நான் ஒரு பிரகடனம் செய்கின்றேன். அதுக்கு பேர் காரைக்குடி பிரகடனம். ஜனவரி 8 சொன்னது இதுதான். எவ்வளவோ பெரிய அளவிற்கு தமிழினத்திற்காக வந்துட்டு பரப்புரையின் மூலம் மிகப்பெரிய சீரிய முறையில் செயல்பட்ட சீமான் இன்றைக்கு நம்முடைய தீவிரமான செயல்பாட்டிற்கு தடையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவரை தாண்டி நாம் சுதந்திரமாக கைகோர்த்து ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று சொன்னேன். இப்பொழுது நீங்கள் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தொடுக்கிற வைக்கிற குற்றச்சாட்டுகளைப் போலவே அவர் ஒரு பட்டியல் வைத்திருக்கிறார். சுருக்கமாக சொல்வோம், நமக்கு அதற்கெல்லாம் நேரமில்லை. அவர் என்ன சொல்றார், உங்களை உதிர்ந்த இலை என்ற ஒரு நேர்காணல ஒரு 3 மாதம் முன்பு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதை ஒரு பக்கம் வைப்போம். இலங்கை அரசியலை நீங்கள் கூர்ந்து கவனித்து வருகிறீர்கள். ஜனவரி மாதம் ஜனாதிபதி தேர்தல் வந்தபோது அரசியல் அதிகார மாற்றம் ஏதாவது தமிழர்களுக்கு பயனளிக்குமா என்று கேட்டபோது அதனால் பெரிய மாற்றம் எதுவும் வந்துவிடப் போவதில்லை என்று சொன்னவர்களில் நீங்களும் ஒருவர். இப்பொழுது ஆகஸ்டில் இலங்கையினுடைய 7வது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு புதிய பிரதமருக்கான புதிய அரசியல் வியூகங்கள் வகுக்கப்பட்டு ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்கு அரசியல் முக்கியத்துவம் இருக்கிறதா, அது அல்லது ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல் இதனாலே எந்த மாற்றம் வந்துடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அவர் திரு சீமான் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு பதிலை சொல்லிடுறேன். கூட பணியாற்றியவர்களை உதிர்ந்த இலைகள், குப்பைகள் இப்படியெல்லாம் சொல்கிறது நீங்கள் பேசக்கூடிய சொல்லுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய மரியாதை குறைவு என்பது தான் உண்மை. அறிஞர் அண்ணாவிடி விட்டு ஈவிக்கு சம்பத்து வெளியேறுகின்றார். வெளியேறி மிகப்பெரிய எதிர்ப்பரசியலை செய்கிறார். அண்ணா சொன்ன வார்த்தை எங்கிருந்தாலும் வாழ்க என்றார். அது இங்கே ஒரு கலைஞன் அதனை அடிப்படையாக வைத்து ஒரு பாட்டை எழுதினான். அதுதான் முதிர்ச்சி, அதுதான் ஜனநாயகம். இவ்வளோ தான் நான் ஏன் பேசுகிறேன் சீமானை பற்றினா, சீமானோடு இருந்ததற்கான பொருள் அதுதான்.
சீமானுடைய கையெழுத்தை வைத்து எத்தனையோ அகதிகள் பிரச்சனையை தீர்த்தவன் ஐயநாதன். சீமானுடைய வார்த்தைக்கும் சீமானுடைய கையெழுத்திற்கும் என்னால் முக்கியத்துவம் கிடைத்தது. அதையெல்லாம் மறுத்து இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னோம்னா உங்களை மதிக்கிறதுக்கு யார் இருப்பா? இல்லை, இது தமிழக அரசியலில் வந்து பராசக்தி வசனம் தான் நினைவுக்கு வருது. நாம் யாருமே விதிவிலக்கல்ல. வைகோ அவர்கள் வெளியேற்றப்பட்ட போது கலைஞர் அவர்களும் இது மாதிரி கடுமையான குற்றச்சாட்டுகளை இன்னும் ஒரு காத்திரமான மொழியில் வெளிப்படுத்தினார். இப்பொழுது ஒரு புது யுகம், மேதகவி பிரபாகரன் முன்னெடுத்த போராட்டத்திலிருந்து வெளிப்பட்ட அரசியலின் தொடர்ச்சி நாம் தமிழர் என்றேன். நான் தான் அப்படி சொன்னவன். புலிகள் பயங்கரவாதிகள் என்றால் புலிகளை ஆதரிக்கும் நாங்களும் பயங்கரவாதிகள் என்று முழக்கமிட்டவன் நான். எதற்காக நான் சொல்லுகின்றேன் என்றால், ஒருவருக்கும் வேர் உண்டு, அந்த வேருக்கு ஒரு விதை உண்டு. விதையிலிருந்து புறப்பட்ட வேர் பிறகு மரமாகி கிளர்ந்தெழுதும் பொழுது இலை கனி என்றெல்லாம் பிரிக்க முடியாது. உங்கள் உணர்வு புரிய, சரித்திரத்தினுடைய ஓட்டத்தில் எவர் ஒருவரும் உதாசீனப்படுத்தத்தக்கவர் அல்ல. மாறாக உங்களுடைய மதிப்பை உயர்த்தி கொள்ள மதிப்பை கொடுங்கள், அதுதான் முக்கியம். அதைத்தான் நான் உணர்த்த விரும்பினேன், உணர்த்தி விட்டேன். இல்லை, இரண்டு பேருமே உணர்வாளர்கள். இன்று வேறு வேறு திசையில் நிற்கிறீர்கள். அரசியல் காலம், அரசியல் வரலாற்றை படிக்கிறவர்களுக்கு தெரியும், அரசியலில் நிரந்த நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை. காலம் எல்லாத்திற்கும் பதில் சொல்லும். இலங்கையின் பாராளுமன்றம் என்பது ஒன்றாக இருக்கும் பொழுது உண்மை என்பது இருவருக்கும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி நாம் உணர்வு ஒன்றாக இருந்து பிரிந்து நிற்கிறோம் என்றால் உண்மை ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கின்றது என்பதுதான் பொருள். தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னால் ஐபிசி தமிழ் வழங்கும் அகம் புறம் நிகழ்ச்சியில் ஒரு மிக சிறிய விளம்பர இடைவேளை. இடைவெளியை தொடர்ந்து வரவேற்கிறோம். ஐபிசி தமிழ் வழங்கும் அகம் புறம் நிகழ்ச்சியில் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ஐயநாதன் அவர்கள். திரு ஐயநாதன் அவர்களே, நாம் பேசிக் கொண்டிருந்தோம், இந்த தமிழகத்தை பொறுத்தவரை எத்தனையோ மாற்றங்களை சந்தித்து வருகிற அரசியல் மேடையில் மாணவர்கள் வெகு நாட்களுக்கு பிறகு களத்தில் இறங்கி போராடியது, இந்த குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2009 அந்த முள்ளி வாய்க்கால் படுகொலைக்கு பிறகுதான் மாணவர் மத்தியில் ஒரு எழுச்சி எழுந்தது. உண்மையில் மாணவர் மத்தியில் எழுந்த எழுச்சியை அறுவடை செய்துதான் திராவிட கட்சிகள் தமிழகத்தில் ஆழமாய் வேரூன்றின. ஆனால் இப்போது எழுந்திருக்கக்கூடிய இந்த தேசிய உணர்வு மிக்க மாணவர்களினுடைய எழுச்சியையும் அரசியலையும் இப்போது இருக்கக்கூடிய ஏதாவது தமிழ் தேசிய அமைப்பு அறுவடை செய்திருக்கிறது அல்லது செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா, பார்க்கிறீர்களா? அந்த அளவிற்கு மாணவர்கள் இன்று ஏமாளிகளாக இல்லை. ஒரு மிகப்பெரிய விடயத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம். அதை நான் சொன்னேன், இங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலினுடைய வித்து ஈழத்திலிருந்து வருகிறது. எனவே அங்கே இருந்து அந்த நேர்மை, அந்த தியாகம், அவையெல்லாம் ஒரு முன்னுதாரணமாகிவிட்டது. அதை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது அந்த நிழல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூட இங்கே தலைமைகள் இல்லை. அப்படிப்பட்ட இடத்தில் தான் இந்த தன்னெழுச்சியான ஒரு போராட்டம் என்பது உருவானது. பல்வேறுபட்ட அமைப்புகள் சொன்னாலும் கூட மாணவர்கள் அதனை முன்னெடுத்தார்கள். அந்த முன்னெடுக்கும் போகும்போது அந்த போராட்டத்தினுடைய முக்கிய அம்சம் என்னவென்றால், அது இந்திய அளவில் தழுவியது. ஈழத்திற்கான ஆதரவை ஈழம்தான் தீர்வு என்கின்ற பேச்சை டெல்லி மாணவர்கள் பேசினார்கள், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் இருந்தவர்கள் பேசினார்கள், ஒரிசாவில் இருந்தவர்கள் பேசினார்கள், மும்பையில் இருந்தவர்கள் பேசினார்கள். இதுதான் முக்கியம். இந்தியா முழுக்கவே பேசினாங்க, கேரளாவில் பேசினாங்க. ஆனால் இவ்வளவு பேசுகிற மாணவர்கள் தமிழ்நாட்டின் மைய நீரோட்ட அரசியல் தேர்தல் முடிவுகளில் அந்த அளவுக்கு அவர்களுடைய ஓட்டு அல்லது வாக்கு வங்கி தீர்மானிக்கிறதா வெற்றியை? இப்பொழுதும் அதிமுகவுடைய வாக்கு வங்கி, திமுகவுடைய வாக்கு வங்கி, சாதி வாக்கு வங்கி என்று பேசுகிறோமே, மாணவர்களினுடைய வாக்கு வங்கி தீர்மானத்தை கொண்டு வரும், இறுதி வெற்றியை கொண்டு வரும் என்றால் இங்கே நடைபெறுகிற இடைத்தேர்தலிலோ சட்டமன்ற தேர்தலிலோ ஏன் தமிழ் தேசிய கட்சி எதுவுமே வெற்றி பெற முடியவில்லை, போட்டியிடக்கூட முடியாத ஒரு சூழல் இருக்கிறதே? தேர்தல் என்று வரும்பொழுது பல்வேறுபட்ட பிரச்சனை தொடர்பான சிந்தனைகள் வாக்காளர்களை ஆக்கிரமிக்கின்றன. தமிழீழ விடுதலைக்கு ஆதரவான அந்த போராட்டம் மாணவர்கள் நடத்தியது, இதர கட்சிகள் தமிழ் தேசிய அமைப்புகள் செய்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பொறுத்தவரை தமிழ்நாடு தெளிந்த நீரோடையாகிவிட்டது. இன்றைக்கு யாரும் பிரபாகரனை பயங்கரவாதி என்று சொல்லி இங்கே அரசியல் நடத்த முடியாது. முல்லை பெரியார் விஷயத்தில் சொன்ன ஒரு வாக்கு மூலத்தை இன்றைக்கு திரும்ப பெற வேண்டிய அளவிற்கு ஒரு அழுத்தம் எங்கிருந்து ஏற்பட்டது? காரணம், இவர்கள் ஆட்சிக்கு வந்து அமர்ந்ததற்கு அடிப்படையாக இருந்தது அங்கே சிந்தப்பட்ட ரத்தம், அதற்கு இந்திய அரசு அளித்த ஆதரவு. எனவே இப்படிப்பட்ட ஒரு விடயத்தில் தமிழ்நாடு தெளிந்த நீரோடை ஆகிவிட்ட விடயத்தில் மற்ற அரசியல் விடயங்கள் எல்லாம் வாக்காளர்கள் முடிவுக்காக தள்ளப்படுகின்றது. அந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் விலைவாசி இருக்கிறது, பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்றது, விவசாய பிரச்சனை இருக்கின்றது, நதிநீர் பிரச்சனைகள் இருக்கின்றன, அணை பிரச்சனை இருக்கின்றது, இவை எல்லாம் வருகின்றது.
இதில் மாணவர்களுக்கு எந்த விதமான சம்பந்தம்? பொதுமக்களுடைய வெகுசன பிரச்சனை இருக்கிறது. வெகுசன பிரச்சனைகள் தான் இருக்கின்றது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீர்களானால் அவர்கள் நல்ல காரியம் செய்தார்கள். ஏட பிரச்சனையை முன்னெடுத்தார்கள், அந்த நியாயத்தை முன்னெடுத்தார்கள், அதற்கான கோரிக்கையை முன்வைத்தார்கள். அது ஐநாவினுடைய மனித உரிமை மன்றம் வரை ஒரு அழுத்தம் கொடுத்தது. இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் அது பெரிதாக எதிரொலித்தது, நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஈர்த்தது. அந்த இடம் முடிந்தவுடன் அவர்கள் மறுபடியும் கல்விக்கு சென்றார்கள். அது மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஆனால் அந்த மொமெண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கம் இன்றைக்கு தொடர்கிறதா என்றால் மாணவர்கள் மத்தியில் தொடர்கிறது. ஆனால் ஒரு அமைப்பாக வெளிப்படவில்லை. இல்லை, அந்த அமைப்பாக வெளிப்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு எப்பொழுது ஏற்படும் என்றால் அவர்கள் ஒரு மாற்று அரசியலை இங்கே உருவாக்க வேண்டும் என்று இந்த வெற்றிடத்தை உணர வேண்டும். இவர்களால் நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. அது தமிழ் ஈழ விடுதலை பிரச்சனையானாலும், தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய அடிப்படை உரிமை பிரச்சனைகள் ஆனாலும், தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய சவால்கள் ஆனாலும், இதர தேசிய இனங்கள் எந்த அளவிற்கு பாதிப்புகள் இந்திய அரசில் ஏற்படுகின்றன என்பதை உணர்ந்து ஒரு மாற்று அரசியல் என்று அவர்கள் சிந்திக்கும் பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எதிர்காலத்தில் அந்த மாற்று அரசியலை தரப்போகின்றவர்கள் மாணவர்களும் இளைஞர்களும் தான். விரைவில் நடக்கும். ஏன்னா எல்லாரும் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க, தோத்துட்டாங்க. அதனால் அதுதான் நடக்க போகுது. அதனால் இவங்களுக்கு எந்த வேன்கார்டும் தேவையில்லை. முன்னாடி அப்படி கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க, பட நெடுமாறன் இருந்து நல்லகண்ண ஐயா வரைக்கும் அப்படிலாம் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்துட்டு பேசுவாங்க, அவங்கள மட்டும்தான் இவங்க மதிக்கிறாங்களே, அது ஒரு தெளிவு. கொள்கைகளை நேசிக்கின்றார்கள், தந்தை பெரியாரை நேசிக்கின்றார்கள், அவருடைய கொள்கைகளை நேசிக்கின்றார்கள், சாதி மட சழுக்காடுகளை அவர்கள் எதிர்க்கின்றார்கள். இது வரவேற்கத்தக்கது. ஆக ஒரு தெளிந்த நீரோடையாக இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு அமைப்பாக எழ வேண்டும், எழுவார்கள் என்பது எனது உறுதியான கருத்து. அதை உங்களது பதிலை எப்படி பார்க்கிறேன், இப்போது வரை ஒரு அற்புதம் நிகழவில்லை, நிகழாத அந்த அற்புதம் எதிர்காலத்தில் நிகழ வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். வித்து விதைக்கப்பட்டு விட்டது, அது முளைத்தே தீர வேண்டும். எப்பொழுது மழை பெய்கின்றது என்பதை பொறுத்து அது நடக்கும். சரி, இந்த மாணவர்களை குறித்து இவ்வளவு பேசுகிறீர்களே, மாணவர்கள் அதிகமாக இயங்கக்கூடிய ஃபேஸ்புக், வதன நூல் என்று சொல்லப்படுகிற சமூக வலைதளங்களில் பெரும்பான்மையாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்களை, மாணவர்களை நான் குறித்து பேசுகிறேன். அவர்கள் வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு, தமிழக அரசியல்வாதிகள் அத்துணை பெறும் ஈழ அரசியலை கையில் எடுத்து தங்களுக்கு ஒரு உதவியையோ தங்களுக்கு ஒரு அடையாளத்தையோ ஆதாயத்தை தேடிக்கொள்கிறார்கள், இவர்கள் போலி உணர்வாளர்கள் என்று அனைவரின் மீதும் ஒரு பரவலாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதுல என்ன குறை இருக்கிறது? நீங்களும் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, நீங்களும் ஒரு தமிழர் தேசிய முன்னணி என்ற ஒரு அமைப்பில் இருக்கிறீங்க, அப்பொழுது அந்த கட்சியும் சேர்த்து நீங்களே குறை சொல்றீங்கன்னு எடுத்துக்கலாமா? தமிழர் தேசிய முன்னணியில அப்படி எப்படி இருக்க முடியும்? ஒரு அடையாளம் தஞ்சாவூரில் இருக்கிறது. தமிழன் எந்த அளவிற்கு வாழ்ந்தான் என்பதற்கு தஞ்சை பெரிய கோயில், தமிழன் எந்த அளவிற்கு ஒரு வீழ்ச்சியை சந்தித்தான் என்பதற்கு ஒரு அடையாளமாக முள்ளிவாய்க்கால் முற்றத்தை உருவாக்கினார் ஐயா பட நெடுமாறன் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை எப்படி குறை சொல்ல முடியும்? யாராவது சொல்லியிருக்காங்களா? ஐயா நல்லகண்ண ஐயா அவர்கள் மீது குறைகளும் சொல்ல போவதில்லை. அவர்கள் தேர்தலில் நின்றால் இவர்கள் வாக்களிக்க போவதும் இல்லை. ஏனென்றால் நல்லகண்ண ஐயா நாடாளுமன்ற தேர்தலில் தோற்ற பிறகு அவர் நேரடி தேர்தலில் இப்போது வரை அவர் நிற்க தயாராகவும் இல்லை. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, உண்மையிலே எங்க உணர்வாளர்கள் என்று சொல்லி பேசி அரசியல் செய்பவர்கள் உண்மையிலே உணர்வாளர்கள் தானா, அல்லது ஒரு அரசியல் நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு போலி உணர்வாளர்களா? உணர்வாளர்கள் என்றென்றைக்கும் உணர்வாளர்கள். நான் அதைத்தான் சொன்னேன், உணர்வாளன் என்பவன் உண்மையானவனே, அதில் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. அது எதிர்காலத்தில் எவ்வாறு அது நிரூபிக்கப்பட போகிறது என்று பொறுத்திருந்து பாருங்கள். மீண்டும் ஒரு ஏடப்போர் வெடிக்கும் பொழுது அது வெடிப்படும். அவர்களை பொறுத்தவரை உண்மையான தலைமைக்கு கட்டுக்கோப்பான ஒரு ஏர்களாக இருந்து செயல்படுவதற்கு அவர்கள் என்றென்றைக்கும் தயாராக இருக்கிறார்கள். நாளைக்கு அங்கே ஒன்று ஆரம்பிச்சது அப்படின்னோம்னா இங்கே என்ன செய்யணும் அப்படின்றத என் உட்பட பல ஆயிரம் ஏன் லட்சக்கணக்கான இளைஞர்கள் செய்வார்கள். அந்த இடத்துல நாங்களெல்லாம் இளைஞர்கள்னு வச்சுக்கோங்க, தலையை பார்க்காம. அதே போல உணர்வு என்பதில் எந்த கலப்படமும் இல்லை. உணர்வை பிரதிபலிப்பாக அடையாளப்படுத்தி கொண்டு நிற்பவர்களில் குறைபாடு சுயநலம் சுகம். இதுதான் தமிழனுடைய தலைமைகளை எல்லாம் தொற்று தொட்டு வீழ்த்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் வீழ்த்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் நிர்ணய சக்திகள் அல்ல. நிர்ணய சக்தி எப்பொழுதும் காலமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கே ஒரு முடக்கப்பட்ட நிலையில் ஒரு விடுதலை போராட்டம், முடங்கிய நிலையில் தமிழ் மக்கள், அவர்களுக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய அளவிற்கு தமிழ் நாட்டு மக்கள், உலக அளவில் பரவி கிடக்கின்ற புலம்பெயர்ந்த தமிழர்கள், இப்படி இருக்கிறது. இது இப்படியே போய்விடும் என்று யாராவது சொல்ல முடியுமா? நீர் பூத்த நெருப்பு என்பதற்கு அதுதான் வித்தியாசம். எரித்த நெருப்பு இன்றைக்கு கங்காக அடங்கி நிற்கிறது. அதற்கென்று காற்றடிக்கும் பொழுது, அதனுடைய வீச்சு மீண்டும் தொடங்கும் பொழுது, அப்பொழுது இன்றைக்கு உணர்வாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்களே,
ஒதுங்கி நிற்பவர்களானாலும் அவ்வப்போது வந்து செயல்படுபவர்களானாலும் மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றுவார்கள். எனவே அதை பற்றி உணர்வை பொறுத்தவரை, உணர்வாளர்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே ஒரு புரிதல் தேவைப்படுகிறது. நாம் இந்தியா என்கின்ற ஒரு கட்டமைப்புக்கு உட்பட்ட தமிழ்நாடு என்று வரும்பொழுது நாங்கள் இந்த அரசியலை எப்படி முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாதை ஒன்று உண்டு. அந்த பாதை இங்கே வகுக்கப்படவில்லை. தான் பிரச்சனையே. எங்களுடைய போராட்டங்கள் முடிக்கிறேன், எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய பரப்புரைகள் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தின இந்த எல்லையை தாண்டவில்லை. நாங்கள் அதை செய்தோம். உங்களுக்கு தெரியாது, ஆந்திராவில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் அமைப்புகள் அனைத்தும் அங்கே அவர்களுடைய லெசன்ஸ் லேர்ன் அண்ட் ரெக்கன்சிலேஷன் கமிஷனில் மன்னார் பேராயர் ராயப்பு ஜோசப் வைத்தாரை ஒரு வாக்கு மூலம் எங்கே சென்றார்கள்? 146,645 பேர் என்ன ஆனார்கள் என்று ஏன் பதில் சொல்லவில்லை என்று ஒரு வாக்கு மூலத்தை தாக்கல் செய்தாரே, அதை வைத்து அங்கே நடந்தது இனப்படுகொலை தான் என்று ஆந்திராவில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் அமைப்புகள் போராட்டங்கள் நடத்தின. ஹைதராபாத்திலிருந்து நெல்லூர் வரை நடந்தது. உங்களுக்கு தெரியுமா, எல்லையை தாண்டி சென்ற இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும். இந்திய அளவில் இது பிரச்சனையாக வேண்டும். இப்போ பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் ஃபார் தமிழ்ஸ் என்று லண்டனில் அமைப்பு இருக்கிறது. 88 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களுக்காக பேசுகிறார்கள், செயல்படுகிறார்கள். இந்தியாவில் சொல்லுங்கள், சர்வதேச அளவில் பேசுகிறார்கள். சொல்ல போனால் ஆங்கிலேய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட தொடர்ந்து குரல் கொடுக்கிறார்கள். இந்தியாவில் யாராவது கொடுக்கிறார்களா என்பது அதுதான் கொடுப்பதில்லை. நான் அதுதான் சொன்னேன், இந்த திராவிட அரசியலினுடைய தோல்வி அதுதான். இங்கே இருந்த கூட இங்கே இருக்கக்கூடிய இருந்து கொண்டிருக்கக்கூடிய தேசிய கட்சிகளினுடைய வேடம் இதுதான். இதையெல்லாம் எமது மாணவர் இளைஞர் அமைப்புகளுக்கு மாணவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, உணர்வாளர்கள் புரிந்திருக்கின்றார்கள். இந்த அரசியலை முன்னெடுக்க நாங்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த எல்லையை தாண்டி, எல்லா எல்லைகளையும் தாண்டி பாதிக்கப்படக்கூடிய தேசிய இனங்களுக்கெல்லாம் குரல் கொடுத்து நாங்கள் எல்லாம் ஊடகத்தில் காஷ்மீரை பற்றி பேசுவோம். என்னை கூட கேட்டார்கள், உங்களுக்கு என்ன அந்த வேலை என்று. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா என்பது ஒன்று என்றால் அங்கே அடித்த காஷ்மீருக்கு நீங்கள் அடித்தால் எனக்கு வலிக்கின்றது, ஏனென்றால் நான் வலியை சுமந்து வாழும் தமிழன் என்று கூறினேன். எதற்காக என்றால் நாம் நம்மை ஒரு குண்டு சட்டிக்குள் குறுக்கி கொண்டு அரசியல் என்ற பேரில் குதிரை ஓட்டி கொண்டிருக்க கூடாது. இது தாண்ட வேண்டும். அதுதான் இங்கே முக்கியம். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு சாதாரண ஒரு மாணவர் இப்போ போயிட்டு நீங்கள் பேசுங்க, ஒரு போராட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய மாணவரை பற்றி அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள், பதிலளிக்கக்கூடிய திறன், இவை அனைத்தும் இந்த இனத்திற்கு வலிமையான ஒரு அரசியல் இருக்கின்றது எதிர்காலத்திலும் என்பதை உறுதிப்படுத்தும். தமிழக உணர்வாளர்கள் குறித்தும் மாணவர்கள் குறித்தும் இந்திய அரசியல் குறித்தும் நிறைய பேசணும். அடுத்து இலங்கையின் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பேசுவதற்கு முன்னால் ஐபிசி தமிழ் வழங்கும் அகம் புறம் நிகழ்ச்சியில் ஒரு மிக சிறிய விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் அகம் புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். திரு அய்யநாதன் அவர்களே, இலங்கை அரசியல் தற்போது மீண்டும் சூடுபிடித்திருக்கிறது. அவர்களுடைய 7வது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு இப்பொழுது ஆகஸ்டிலே புதிய பிரதமருக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. ஜனாதிபதி தேர்தல் ஜனவரியில் நடைபெற்றது. அதன் பிறகு அதிகார மாற்றம் வந்தது. புதிய ஜனாதிபதியோடு அல்லது புதிய ஜனாதிபதி மீது பெரிய ஈர்ப்போ எதிர்பார்ப்போ இல்லை என்று நீங்களே ஒரு முறை நேர்காணலில் குறிப்பிட்டீர்கள். இப்பொழுது அடுத்து வர இருக்கிற இந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் குறித்து உங்களது பார்வை என்ன? ஈழத் தமிழ் மக்களினுடைய உரிமை போராட்டத்தினுடைய அடிநாதம் அதுதான். சிங்கள பௌத்த இனவாத அரசியல் என்பதுதான் சிங்களத்தினுடைய அரசியல் அடிப்படை. தலைவருடைய மொழியில் சொல்ல வேண்டுமென்றால், மகாவம்ச புத்த மத கோட்பாட்டு மயக்கத்தில் சிங்களம் ஆழ்ந்திருக்கின்றவரை அந்த நாட்டினுடைய அரசமைக்கு உட்பட்டு தமிழர்களுக்கு ஒருபோதும் சம உரிமை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்க முடியாது. இதனை ஒரு 1956 ஆண்டிலிருந்து அப்பொழுதுதான் இந்த கலவரம் தொடங்கியது. தாசி விதாச்சி என்கின்ற ஒரு பயணி ஆங்கிலேயர் எமர்ஜென்சி 56 என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டதாக ஐயா கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த புத்தகம் நம்மளுக்கு கைப்பெறவில்லை, வேறு விடயம், ஆனால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலம் தொட்டு இன்றைக்கு 2009 வரை ஒரு திட்டமிட்ட இன அழித்தல் என்பதும் இன ஒடுக்கல் என்பதும் ஒதுக்கல் என்பதும் நமது அரசியல் ரீதியான பலத்தை குறைப்பது என்பதும் ஒரு தொடர் நிகழ்ச்சி நிரலாக சிங்கள பௌத்த இனவாத கட்சிகளால் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் கம்யூனிஸ்டுகள் வேறல்ல, ஜாதிகள உரிமையாக வேறில்லை, யூஎன்பியும் வேறல்ல, எஸ்எல்எஃபியும் வேறல்ல.
ஆக இவர்களோடு சேர்ந்த தமிழர்களுக்கு எதுவும் நடக்கும் என்பது கனவில் கூட நினைத்து பார்ப்பதற்கு அடிப்படையற்றது. இதைத்தான் நாங்கள் சொல்லி கொண்டு வருகின்றோம். ஏனென்றால் ஒருபோதும் சிங்கள மக்கள் அந்த வாக்கு சக்தி மாறவில்லை. அது மாற்றத்திற்கான முயற்சி அங்கே எடுக்கப்படவும் இல்லை. இது எல்லோரும் ஒப்புக்கொண்ட விடையும். அப்படிப்பட்ட சூழலில் தான் நாங்கள் சொன்னோம், ஆள் மாற்றம் நிகழுமே தவிர இந்த ஆட்சி மாற்றத்தால் எந்த பலனும் தமிழர்களுக்கு ஏற்படாது என்று சொன்னோம். வலிகாமத்தில் இருக்கக்கூடிய இடத்தை மீட்பதற்கு இன்றைக்கு இவ்வளவு தூரம் தலைகீழன் என்று தண்ணி குடித்துக் கொண்டிருக்கிறது நம்ம தமிழ் தேசிய முன்னணி. அதுதான், இராணுவத்தை குறைப்பது முடியவில்லை, இராணுவத்தினுடைய ஆதிக்கம் சமூக வாழ்வின் மீது குறைக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட மாற்றம் வந்த மாதிரி ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்குகிறார். இராணுவத்தை நான் திரும்ப எடுக்க மாட்டேன் அவருடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாலே அவர் சொல்லிட்டார். ஆனா அவர் வந்து தமிழர்களினுடைய விழாவில் கலந்து கொள்கிறார், தமிழர்கள் தங்களுடைய இறந்து போன உறவுகளை எண்ணி ஒரு அஞ்சலி நாள் அவர்கள் கொண்டாடி கொள்ளலாம், போராளிகளை நான் அனுமதிப்பதில்லை ஆனால் தமிழ் மக்களை வந்து நான் வந்து ஒரு நேசக்கரமோடு அணைப்பதை போன்ற ஒரு ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்குகிறார். இது உண்மைதானா அல்லது அவர் ஒரு பதுங்களின் பின்னால் அவர் ஒரு ப்ரோ சைனாவாக இந்தியாவுக்கும் எதிராக தமிழர்களுக்கும் எதிராக ஒரு நிலைப்பாட்டை அவர் பின்னால் செய்து கொண்டிருக்கிறார்? ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ண அடித்தளை மானுட படுகொலையை நடத்தி முடிக்க, சிங்களம் நடத்தி முடிக்க இந்தியா உள்ளிட்ட தெற்காசிய வல்லாதிக்கங்களும் சர்வதேச வல்லரசுகளும் துணை போயிருக்கின்றன. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் ஏதோ இலங்கையை மட்டும்தான் குற்றச்சாட்டு கூண்டலை ஏற்றி நிறுத்த போகிறன்ற ஒரு நினப்பில் நம்ம இருக்கோம், அது கிடையாது. நான் எழுதியிருக்கின்றேன், விரைவில் வெளியே வரப்போகிறது, ஈழம் அமையும், சிதைத்த துரோகம் சிதையும் ஈழம் அமையும், காலம் காட்டிய உண்மைகளின் அடிப்படையில் காயநாதன் என்கின்ற ஒரு புத்தகம். திட்ட தெளிவாக இந்த போருக்கு பின்னால் நடந்த எவ்வளவு பெரிய சதி தீட்டப்பட்டது என்பதை ஆதாரபூர்வமாக கொண்டு வந்திருக்கின்றேன். விரைவில் வெளிவரப்போகிறது. நான் சொல்கின்றேன், எந்த ஒரு அரசியல்வாதியாவது தமிழர்களுக்கு அங்கே சம உரிமை கொடுக்க வேண்டும் என்று சிங்கள தரப்பிலிருந்து சொல்லி அதற்கான நியாயத்தை அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பேசினார் என்று சொல்லுங்கள். ஈழத்தந்தை செல்வா அவர்கள் பேசாததா? ஈழத்தந்தை செல்வா அவர்கள் சொல்லி பேசி போராடி பார்த்து இறுதியில் வெறுத்த நிலையில் தானே வட்டுக்கோட்டை தீர்மானம். வட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய தொடர்ச்சி தானே ஆயுத போராட்டம். அந்த ஆயுத போராட்டத்தை முடக்கி தமிழினத்தினுடைய விடுதலை வேட்கையை வேறறுக்க வேண்டும் என்பதற்காக நடந்ததுதானே இன அழித்தல். ஒரு நிகழ்ச்சி நிரலாக திட்டம் திட்டப்பட்டு செய்து நமது பண்பாட்டிலிருந்து மக்கள் வரை அழித்தொழிக்கப்பட்ட ஒரு படுகொலை நிகழ்ந்ததற்கு பின்னாலும் சிங்களத்தோடு இணைந்து வாழ்வது என்பது எப்படி நியாயமாகும் என்கின்ற கேள்வியை இதைதான விக்னேஸ்வரன் சொல்றாரு. அவர் அதைத்தானே கூறுகிறார். அவர் ஒரு முதலமைச்சர், இத்தனை விஷயங்கள் அறியாமலா தெரியாமலா அவர் ஸ்ரீசேனா பால அவர்களை வந்து வரவேற்கிறார், அவரோடு ஒரு இணக்கமான சூழலில் இருக்கிறார், அவர் வந்து தமிழர்களுக்கான உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு பெற முடியும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார், அவருடைய பொலிட்டிக்கல் அவருடைய அரசியல் தவறு என்கிறீர்களா? தமிழ் தேசிய முன்னணி என்பது என்ன, தமிழ் ஈழ விடுதலை புலிகள் என்பது என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும். இவர்கள் தமிழ் இனத்தினுடைய அரசியல் அபிலாஷையினுடைய வெளிப்பாடு, தமிழ் மக்களினுடைய வாக்கு பிரதிநிதிகள், தமிழ் நேஷனல் அலையன்ஸ் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். இதை முன்னிறுத்தியவர்கள் விடுதலை புலிகள். நீங்கள் வாக்கு பிரதிநிதிகள் தானே தவிர திமுக அதிமுகவும் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய யோக்கியதை பெற்றவர்கள் என்று உங்களால் நம்ப முடியுமா, சொல்ல முடியுமா, பேச முடியுமா, ஏற்றுக்கொள்வார்களா? நாளை அடிக்கக்கூடிய காற்றில் எந்த கட்சி இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதுவல்ல, அப்படிப்பட்டது தான் டிஎன்ஏவும் கூட. விக்னேஸ்வரனோ மற்றவர்களோ பேசிட முடியாது. உணர்வில் இரத்தத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு விடுதலை போராட்டத்திற்கு பதில் என்பதுதான் அடுத்த கட்டம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளூர் அரசியலை வைத்து ஒரு முடிவெடுங்கள், மீண்டும் ராஜபக்சையை விடக்கூடாது என்று முடிவெடுங்கள், ஏதோ ஒன்றை நீங்கள் செய்யுங்கள், அந்த வாக்கு சக்தி ஏதாவது ஒரு விதத்தில் சிங்களத்திற்கு ஒரு அச்சுறுத்தலாக பயன்படுத்துங்கள். அது ராஜதந்திரம், ஏற்கத்தக்கது, நான் பாராட்டுகின்றேன், வரவேற்கின்றேன். ஆனால் இதிலிருந்து எம் இனத்திற்கான தீர்வு பிறக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் அந்த 56,000 பேரினுடைய தியாகத்தையும் கொல்லப்பட்ட 3,00,000 மக்களினுடைய அந்த அவலத்தையும் மறந்துவிட்டு நாம் வாழ்க்கையை ஒரு அவலத்தோடு வாழ்க துணிந்து விட்டோம் என்பதுதான் பொருள். சரி, அரசியல் எல்லாம் கடந்து ஒரு மூத்த பத்திரிகையாளராக தமிழீழம் குறித்த உங்களது எதிர்வு அல்லது எதிர்பார்ப்பு என்ன? இந்த போர் தொடங்குவதற்கு முன்னால் 2002 அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான காலத்தில் இருந்து அதை ஆழமாக உற்று நோக்கியவன் நான்.
அவருடைய ஒவ்வொரு தொடர்ச்சியிலும் இருக்கக்கூடிய சதிகளை எல்லாம் webulagam.com தமிழ் webdunia.com இல் பதிவு செய்தவன். மேதகவே பிரபாகரன் அவர்கள் சர்வதேச செய்தியாளர்களை தொடர்பு கொண்டு அளித்த பதில்களுக்கு பின்னால் என்னென்ன அரசியல் எல்லாம் ஏற்பட்டது என்பதனைத்தான் ஈழம் அமையும் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த மானுட அழிவிற்கு ஒட்டுமொத்த உலகமும் பொறுப்பேற்க வேண்டும். நடந்து முடிந்த இந்த அழிவுக்கு பதில் வரும். மனிதனுடைய வேலை முடிந்து விட்டது. ஒரு நாடாக சர்வதேசமாக ஐநா அனைத்தும் அமைதி காத்து விட்டன. அந்த அமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய பான்கி மூன் எந்த இடத்திலும் பொறுப்பாற்றவில்லை. எல்லாம் முடிந்து விட்டது. இதற்கு மேல் நான் ஒரு ஆன்மீகவாதி, இறைவனை என்றென்றும் நம்பி வாழ்பவன். அந்த இறை வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்கின்றேன். ஈழம் அமைந்தே தீரும். அதற்கு பின்னால் ஒரு போர் வரும். எவரும் தடுக்க முடியாது. எந்த புலிகள் தியாகம் செய்தனரோ அவர்களையே முன்னிறுத்தி அது நிகழும். ஈழம் என்பது அமையும். அதற்கு எந்த மானுட சக்தியும் தேவையில்லை. யார் தங்களுடைய தியாகத்தை செய்தார்களோ அவர்களால் அது அமைக்கப்படும். அவர்களை முன்னிறுத்தி அது நடைபெறும். இது நிச்சயம், சர்வ நிச்சயம். மகிழ்ச்சி. உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி ஐபிசி தமிழ் அகம் புறம் நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற என் இன சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. நேயர் நெஞ்சங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஐபிசி தமிழ் அகம் புறம். வணக்கம் நேயர்களே. See you tomorrow.